வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பச்சைப்பயிறு வச்சு நம்ம எப்படி குழம்பு வைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு காலையில் பண்ணுறதுக்கு வந்து நான் நைட்டே வந்து பச்சைப்பயிறை வந்து ஒரு கப்பு வந்து ஊற வச்சுட்டேன். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மணி நேரம் ஊற வச்சா கூட போதும். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஒரு கப்பு பச்சைப்பயிறுக்கு நான் 4 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. நான் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி இந்த மிளகாய் பொடியை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கருவேப்பிலை வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைனா கொஞ்சம் 4-5 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வெந்திருக்கணும். இப்போ இதை ஒரு மத்த வச்சு இதை நல்லா மேஷ் பண்ணுறேன் நான். அப்படி இல்லைன்னா நல்லா கரண்டியை வச்சு கூட நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கிடலாம். இல்லை மேஷர் வச்சு நல்லா இது பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்து இந்த பயறு, பச்சை பயறு இருக்கு இல்லையா, இது வந்து நல்லா வந்து மேஷ் ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நான் வந்து இதை கடைஞ்சி எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஆயில் சேர்த்து கடுகு உளுந்த முறுக்கு சேர்த்து தாளிச்சுக்கிடுவோம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பச்சைப்பயிறு, அதை வந்து இதோடு சேர்த்துக்கிடுவோம். வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே வந்து இந்த பயிரோடு சேர்த்தாச்சு. ஸோ இது வந்து ஏற்கனவே நல்லா வெந்திருக்கவும் செய்யுது. அதனால வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து இதை சிம்மில் வச்சு நம்ம இறக்குனா போதும். உப்பு வந்து நான் பச்சைப்பயிறு வந்து வேக வைக்கும் போது சேர்க்கலை, அதனால் இப்போ வந்து உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து கொத்தமல்லி நம்ம சேர்த்து நம்ம இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
பாருங்கள், பச்சைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப சிம்பிளும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.